Hello viewers, I'm Maitli. In 9th Max Algebra example 3.37 in the video la paaka porom. Question paarga. If the quotient on dividing x power 4 plus 10x cube plus 35x square plus 50x plus 29 by x plus 4 is appdin solli kuduttaanga. Idala divide panna quotient nu solli nammalku onnu varum illaya that is equal to idu nu solliranga. Nammalku idla divide panna pora quotient na idu nu solliranga. Then find the value of a, b and also the remainder. So idha vandu endla vena podalam nam ordinary division liye podalam illa synthetic division liye podalam. Synthetic division endradhu romba easy. Avanga specify pannadum bodhu neenga synthetic division use pannalam. Ipa paarenga x plus 4 equal to 0 podna synthetic division la eppome divide panna porudhu x is equal to kandupidikkanum. Appadi kandupidicha x is equal to நமக்கு மைனஸ் 4 வருது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் பாருங்கள், எக்ஸ் பவர் 4னா 1. நெக்ஸ்ட்டு ஆர்டரில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரில் தான் இருக்குது. பவர் 4, பவர் 3, பவர் 2, பவர் 1, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம். அதில் இருக்க கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் தான் சிந்தடிக் டிவிஷனில் எழுதணும். கோஎஃபிஷியன்ஸ்னால் முன்னாடி இருக்க நம்பர் மட்டும். இப்போ இந்த மைனஸ் 4ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணுறதுன்றது எடுத்த உடனே நம்ம 0 போட்டுக்கணும். இது அப்படியே ஆட் பண்ணிங்க எழுதணும். ஆட் பண்ணால் 1. இதோடு இதை மல்டிப்ளை பண்ணிங்க எழுதணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4. மறுபடியும் இதை சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணுறதுன்றது ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், கிரேட்டர் நம்ம சைன் போடுவோம். அப்படி சப்ராக்ட் பண்ணால் 6, கிரேட்டர் நம்ம சைன் ப்ளஸ்ஸு. இப்போ பாருங்கள் இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ப்ளஸ் 6 4 சாரி மைனஸ் 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 4 சார் 24. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 1, அப்புறம் 1, கிரேட்டர் நம்பர் சைனை போடணும். இப்போ இதோடு இந்த மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, மைனஸ் 44. இப்போது சப்ராக்ட் பண்ணால் 6, கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க, மைனஸ் 6 4 சார் 24. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 5. இது ரிமைண்டர். இது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் கியூப் டேர்ம் அந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதணும். ஸோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இது எக்ஸ் கியூப் டேர்ம். இதுதான் அவங்க ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 6. அதாவது இங்கே நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஏயும் பியும் இல்லையா. ஏயும் பியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவேட் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்டேர்மை ஈக்குவேட் பண்ணுங்கள். 6 6 வந்துச்சு, எக்ஸ்க்யூப் வந்துச்சு. அப்போ நம்ம கிட்டத்தட்ட கரெக்டாக போட்டுக்கோன்றது இதுலேருந்து தெரியுது. இப்போ பாருங்கள் 6 x² பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் ax² இருக்குது. அப்போ x² கேன்சல் பண்ணால் மைனஸ் a = 6, ஏ தான் வேணும். a = சைனை மாற்றணும்னா சைன் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 6 ஆகிடும். அதே மாதிரி bக்கு பாருங்கள் 11x = bx இருக்குது. xஐ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் b = என்ன வந்துச்சுன்னா 11. ஸோ a = -6, b = 11, ரிமைண்டர் வந்து கேட்டிருக்காங்க 5. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அப்படியே நம்ம எழுதி முடிச்சுக்கலாம். இதுதான் அவங்க கேட்டது, நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.